ஹரி நாமங்களும் அதன் பலன்களும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் நாமங்கள் அனைத்தும் பல பலன்களை நமக்கு தரும். அதில் சில நாமங்களையும் பலன்களையும் பார்ப்போம். வாசுதேவா, அச்சுதா, அனந்தா, சத்ய, அஜபுருஷோத்தம, பரமாத்மா, ஈஸ்வர என்ற நாமங்களை கீர்த்தனை செய்தால் முக்தி கிடைக்கும். தர்மகிருத், தர்மகுப், தர்மி, தர்மாத்மா, விஸ்வகிருத், சுச்சி, சுச்சிஷத், விஷ்ணு, யக்ஞ, புருஷாக்ஷ, அஜோக்ஷஜ, சுச்சிஸ்ரவா, சிபிவிஷ்ட, யக்ஞவாகனக என்ற நாமங்களை சொல்வதால் சிறந்த தர்மத்தின் பலனை அடையலாம். ஸ்ரீதரா, ஸ்ரீஷ, ஸ்ரீனிவாச, ஸ்ரீனிகேதன், ஸ்ரீதர, ஸ்ரீமன், ஜெய, விஷ்ணு, திரிவிக்ரம என்று சொல்வதால் செல்வம் பெருகும். காம, காமப்ரத, காந்த, காமபால, ஹரி, அனந்த, மாதவ என்று சொல்வதால் ஆசைகள் நிறைவேறும். ரிஷிகேஷா என்று சொன்னால் கண் வியாதி குணமாகும். திரிவிக்ரம என்று சொன்னால் ஜெயம் உண்டாகும். புருஷோத்தம என்று சொன்னால் வித்யா, அதாவது கல்வி கிடைக்கும். தாமோதரா என்றால் நம்முடைய பிறப்பு இறப்பு பந்தம் நீங்கும். கேசவா, புண்டரீகாக்ஷா, அச்சுதா, அமிர்த என்ற நாமங்களை மருந்து உண்ணும்போது சொன்னால் விரைவில் நலம் பெறலாம். பிராஜிஷ்ணூர், அக்னி, பானு என்று சொன்னால் அவசர கால உதவி கிடைக்கும். அபராஜித என்று சொன்னால் யுத்தத்தில் வெற்றி உண்டாகும். பாதாளத்திலிருக்கும் போது நரசிம்மர் என்றும் ஜலத்தில் இருக்கும்போது வராகா என்றும் சொல்ல வேண்டும். வழுக்கினாலும் விழுந்தாலும் தூங்கினாலும் நாராயணா என்ற நாமத்தை சொல்ல வேண்டும். பீடை, வனவாசம், விரோதிகளால் கஷ்டம், சிங்கம், புலி முதலிய சங்கடம் வந்தால் நரசிம்மா என்று சொல்ல வேண்டும். தாகம் எடுத்தால் ஜலசாயி என்றும் விஷம் நீங்க கருடத்வஜ என்றும் சொல்ல வேண்டும். ஸ்தானம், பூஜை, ஹோமம், பிரதட்சிணம் முதலியவற்றில் வாசுதேவா என்று சொல்ல வேண்டும். பணத்தை பெட்டியில் வைக்கும் போதும் தானியத்தை குதரில் வைக்கும் போதும் அனந்த, அச்சுதா என்று சொல்ல வேண்டும். கெட்ட சொப்பனம் அல்லது கனவு கண்டால் நாராயணா, ஸ்ரீதரா, புருஷோத்தமா, வாமனா, கல்கி என்று சொல்ல வேண்டும். தீயை கண்டால் ரங்கா ரங்கா என்று சொல்ல வேண்டும். நல்ல புத்தி வர ஹயக்ரீவா என்று சொல்ல வேண்டும். பலராமா என்று சொன்னால் விவசாயம் பெருகும். ஜகத்பிதா என்று சொன்னால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சீசனை என்று சொன்னால் தம்பதிகள் விவாகத்தில் மங்களம் உண்டாகும். அசோகா என்று சொன்னால் சோகம் தீரும். இப்படி ஹரிநாமத்தை எல்லா இடங்களிலும் சொல்லலாம். நாமும் தினந்தோறும் ஹரிநாமத்தை ஜபம் செய்து பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுக்கிரகம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.